பிடுங்குறாராமில்ல எங்கே பிடுங்குறாருன்னு சக்கத்தான் இருக்குது. இல்லை என்ன நெல்லிக்காய் இது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பர் நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அரை நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் தானே இது? இது மாம் மேலே இது. வா மாம், அப்பாச்சிட்டு போகலாம். நான் போகணும் கையுமா நின்றுக்கிறியா? அப்புறம் எந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறீங்க வேலைக்கு? டிசி பாளையா. டிசி பாளையாவா? என்ன மரம் இது? இது மலை நெல்லிக்காய். இது சக்கத்தாக இருக்குதுப்பா. இல்லை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, காய்ங்க நிறையா இருக்குது. இல்லை அந்த பக்கம் எடுங்க. இல்லை இல்லை, கேமராவில் விழுவுதான்னு தெரியலையே. குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? இந்த நெல்லிக்காய் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்து? உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாயந்தரம் கோட்டை அடிக்கும்போது தொட்டுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டுன்னு இல்லை? உப்பு உப்பு மிளகாய் வச்சுக்கிட்டு தொட்டுட்டா ரொம்ப சூப்பராக. நெல்லிக்காய் மரத்தில் ஏறி சுமார் அவர் 2.5 கேஜி நெல்லிக்காய் பிச்சுன்னு போயிட்டு அவன் சுனில்கிட்ட கொடுத்துட்டேன். மஸ்தா ஊருக்காய் போட்டேன். வாங்க அவர். இதை விட வேறு என்ன வேணும்? இதில் ஊருக்காய் பண்ணால் நல்லா இருக்குதா? இல்லை இதில் இதில் இல்லை நல்லா இருக்குது. ஆனால் உப்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? உப்பு மிளகாய் தூள் ரெண்டா மிக்ஸ் பண்ணி நாட்டித்தானே மேம் இது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரத்தில் ஃபுல்லு நிறையா நெல்லிக்காய் தான் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எக்கச்சக்கமாக நிறைய நெல்லிக்காய். முப்பது அடி பம்பு இருந்துச்சுன்னா அழகாக ஒரு கரெக்டாக ஒரு கொக்கி ரெடி பண்ணி இழுத்தனா போதும். க்ளீனாக எடுத்துக்கலாம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ இங்கே வந்து உங்களுக்கு நிறையா வந்து இருக்குது நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் இங்கே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சொல்லு அப்படின்னா